இமாச்சல பிரதேச மாநிலம் உனாவில் 2000 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக அமையவுள்ள மருந்து உற்பத்தி பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஐஐடியும் திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்து பிரதமர் உரையாற்றினார். மேலும் அம்மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மாறிவரும் நவீன காலத்திற்கேற்ப மின்னணு மற்றும் டிஜிட்டல் வசதிகள் அனைத்து பகுதிகளிலும் கிடைப்பதை அரசு உறுதி செய்து வருவதாக கூறினார். அதிக திறனுடன் டிஜிட்டல் சேவைகள் கிடைப்பதன் மூலம் ஒரு பகுதியிலிருந்து மற்ற பகுதிக்கான இணைப்பு மேம்படுத்தப்படும் என்று பிரதமர் கூறினார். மேலும் நாட்டை வல்லரசாக்க அடுத்து வரும் 25 ஆண்டுகள் முக்கியமான காலகட்டம் என்றும் மக்கள் அனைவரும் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு புதிய இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாகவும் இமாச்சல பிரதேசம் பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களின் எண்ணங்களை அறிந்து அவர்களின் விருப்பங்களை தமது அரசு பூர்த்தி செய்து வருவதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் போக்குவரத்து, குடிநீர் விநியோகம், மருத்துவம் மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு துரித கதியில் நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். ब्रॉडबैंड कनेक्टिविटी भी पहुंचाई जा रही है। आज एक तरफ जहां हिमाचल में हजारों शौचालय बना जा रहे हैं तो दूसरी तरफ गांव-गांव में बिजली व्यवस्था सुधारी जा रही है। आज एक तरफ हिमाचल में ड्रोन से जरूरी सामान को दुर्गम क्षेत्रों में पहुंचाने पर काम हो रहा है तो दूसरी तरफ वंदे भारत जैसी ट्रेनों से दिल्ली तक तेज गति से पहुंचने का रास्ता बनाया जाता है। முன்னதாக உனா புதுதில்லி இடையேயான நாட்டின் நான்காவது வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சம்பாவில் 2 நீர்மின் நிலைய திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பிரதமரின் கிராம் சதக் திட்டத்தின் 3வது கட்டத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார். இமாச்சல பிரதேசத்தில் இளைஞர் சக்தியும் இயற்கை வளங்களின் சக்தியும் தற்போது வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பர்வத்மாலா யோஜனா அப்படி பட்ஜெட் மே கோஷித் கியா தா தேகா ஹோகா இஸ்கே தஹத் சம்பா சஹித் காங்கடா பிலாஸ்பூர் சீர்மோர் குல்லு ஜிலோ மே ரோப்வே கா நெட்வொர்க் பி பனாயா ஜா ரஹா ஹை। इससे स्थानीय लोगों और पर्यटकों दोनों को बहुत लाभ मिलेगा, बहुत सुविधा होगी।